A3 student in commerce. We are seeing recruitment method, 10th lesson. Last video we have seen meaning and definition of recruitment. Definition given by Filippo. Reason behind recruitment. Reason pathina anju reason: retirement of employee, death of employee, resignation of job by an employee, disablement of employee, dismissal of employee. Next pathina recruitment process paathirpom. Planning recruitment, determining vacancy, identifying the source, drafting information for advertisement, selecting the suitable mode of advertisement, facilitating selection process, evaluation and control. Sources of recruitment paathirpom, adu external internal source renda perigiranga. Internal source la pathina transfer, upgrading, promotion, demotion, recommendation paathirpom. External source pathina direct indirect pirichirupanga, adu direct indirect. அதில் இன்டைரக்ட் சோர்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பற்றி பார்த்துருப்போம், அப்கிரேடிங் பார்த்துருப்போம், ப்ரொமோஷன் பார்த்துருப்போம், டிமோஷன் பார்த்துருப்போம், ரெக்கமெண்டேஷன் பை எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயி, ஜாப் ரொட்டேஷன், ரிட்டென்ஷன், ரிட்டையர்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாயி, டிபெண்டன்ட், ப்ரீவியஸ் அப்ளிகன்ட், அக்விசேஷன் அண்ட் மெர்ஜி, இதெல்லாம் பார்த்துருந்துருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்டர்னல் சோர்ஸ் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸை ஆல்ரெடி சொல்லியிருப்பா, ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஒன்று டைரக்டு, இன்னொன்று இன்டைரக்டு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஏ டைரக்ட் பார்க்குறோம், நேரடி வளங்கள். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட், விளம்பரம் செய்யலாம், விளம்பரம். விளம்பரத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா ஆள் சேர்க்கலாம். எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனத்தினுடைய காலி பணியிடங்கள், அந்த பணிக்கு தேவையான நபர்கள், அவங்களுடைய குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், சேலரி, எப்படி அப்ளை பண்ணுற விதம், டைம் லிமிட், இந்த மாதிரி தகவல்களை ஜேர்னல் மேகசின் மூலமாக வெளியிட்டு அதன் மூலமாக என்ன பண்ணலாம், பணியாளர்களை சேர்க்கலாம்னு சொல்கிறாங்க. தி எம்ப்ளாயர் கேன் அட்வைஸ் அட்வர்டைஸ் இன் டெய்லிஸ், ஜேர்னல்ஸ், மேகசின் எக்ஸெட்ரா அபவுட் த வேக்கன்சி இன் தி ஆர்கனைசேஷன், ஸ்பெசிஃபைங் தி நேச்சர் ஆஃப் ஒர்க், நேச்சர் ஆஃப் வேக்கன்சி, குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்யர்ட், சேலரி ஆஃபர், மோட் ஆஃப் அப்ளையிங், அந்த டைம் லிமிட் வித்தின் விச் தி கேண்டிடேட் ஹேஸ் டு அப்ளை, இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயிலை அன்றாட செய்தித்தாளோ அல்லது மேகசின் இதழ்களிலோ வெளியிடுவதன் மூலமா அந்த ஒரு குறிப்பிட்ட பணியாளர்களை அந்த குறிப்பிட்ட பணிக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு சில அறிக்கைகளை வெளியிடலாம். இந்த மாதிரி விளம்பரம் கொடுக்கும்போது என்ன வேலை, அந்த வேலைக்கு என்ன குவாலிஃபிகேஷன், பணியுடைய தன்மை என்ன, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை வருஷத்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அந்த பணிக்கு உண்டான சேலரி என்ன, எப்படி அப்ளை பண்ணணும், அது அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான டைம் லிமிட் எல்லாமே பார்த்திங்கன்னா அதில் சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்து கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். அன்சோசியேட்டட் அப்ளிகன்ட், அன்சொலிசிட்டட் அப்ளிகன்ட், கோரப்படாத விண்ணப்பதாரர்கள். திஸ் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஜாப் சீக்கர் ஹூ வாலண்டரிலி அப்ளை ஃபார் தி வேக்கன்சி நாட் எட் நோட்டிஃபைட் பை தி ஆர்கனைசேஷன். கோரப்படாத விண்ணப்பதாரர்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனத்தில் வேக்கண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த நிறுவனம் வெளியிட்டு இருக்க மாட்டாங்க. இருந்தாலும்
அந்த ஜாப் சீக்கர்ஸ் வேலை தேடுபவர்கள் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களே வாலண்டரியாக ஒரு கம்பெனிக்கு போயிட்டு அவங்களுடைய விண்ணப்பத்தை கொடுப்பாங்க. அந்த கம்பெனியில் ஆல்ரெடி வேலை இல்லாமல் தான் இருக்கும், ஆல்ரெடி எல்லாம் ஃபில் ஆகிட்டு இருக்கும். இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜாப் சீக்கர்ஸ் அவங்களா வாலண்டரியாக போயிட்டு அந்த அவங்களுடைய விண்ணப்பத்தை அந்த கம்பெனியில் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது அந்த நிறுவனம் என்ன பண்ணுவாங்க, அந்த அப்ளிகேஷனை வாங்கி வச்சுப்பாங்க. தேவைப்படும்போது அந்த தகுதியான நபர்களை அவங்க என்ன பண்ணிக்கலாம், ஃபில் பண்ணிக்கலாம். அதை தான் என்ன சொல்கிறாங்க, அன்சொலிசிட்டட் அப்ளிகேன்ட், கோரப்படாத விண்ணப்பதாரர்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா வாக்ஸ் இன், நேர்முக தேர்வு. வாக் இன் அப்ளிகேன்ட் வித் சூட்டபிள் குவாலிஃபிகேஷன் அண்ட் ரெக்குயர்மெண்ட் கேன் பி அனதர் சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட். நேரடியாக ஒரு கம்பெனிக்கே போயிட்டு வேலையை தேடுறதுக்கு பேர் தான் என்ன பண்ணுறாங்க, தகுதியான நபர்கள் நேரடியாக ஒரு நிறுவனத்திற்கே சென்று வேலையை தேடுதல் வாக்ஸின்னு சொல்கிறாங்க. தகுதியான நபர்கள் தேவையான குவாலிஃபிகேஷன் இருக்கும்போது நேரடியாக அவங்கள என்ன பண்ணிக்கலாம், அப்பாயின்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட். வளாக தேர்வு, கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வளாக தேர்வு ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட கல்வி நிறுவனத்துடைய வளாகத்துக்கே சென்று அவங்க என்ன பண்ணுவாங்க, தகுதியான நபர்களை தேர்ந்தெடுத்து அவங்க கம்பெனிக்கு ஷூட்டான கேண்டிடேட்டை சேர்ப்பாங்க. அதுக்கு பார்த்து என்ன சொல்கிறாங்க, கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட். த ஆர்கனைசேஷன் விசிட் த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் டு ஐடென்டிஃபை அண்ட் ரெக்ரூட் சூட்டபிள் கேண்டிடேட். சரியான பணிக்கு சரியான நபர்களை ஒரு குறிப்பிட்ட கல்வி நிறுவனத்திற்கு சென்று தேர்ந்தெடுக்கிறதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட். ரெக்ரூட்மெண்ட் அட் ஃபேக்ட்ரி கேட், ரெக்ரூட்மெண்ட் அட்டு ஃபேக்ட்ரி கேட். யூஸ்வலி கேஷுவல் ஆர் டெம்பரரி அன்ஸ்கில்ட் எம்ப்ளாயி ஆர் ரெக்ரூட்டட் பை திஸ் வே. பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்பா டெம்பரரி அன்ஸ்கில்ட் எம்ப்ளாயி, தற்காலிக தகுதியற்ற பணியாளர்கள் அவங்க எப்படி பார்த்தீங்கன்னா இந்த வழியாக தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனத்துடைய வாசலில் கேட்டில் ரெக்ரூட்மெண்ட் அட் ஃபேக்ட்ரி கேட், அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு நிறுவனத்துடைய அந்த நிறுவனத்துடைய வாசலில் என்ன பண்ணுறாங்க, அன்ஸ்கில்ட் எம்ப்ளாயி, டெம்பரரி அன்ஸ்கில்ட் எம்ப்ளாயி, தற்காலிக தகுதியற்ற பணியாளர்களை தேர்ந்தெடுங்க. தே ஆர் ரெக்ரூட்டட் அட் ஃபேக்ட்ரி கேட் அண்ட் பெய்டு அண்ட் ஹவர்லி ஆர் டெய்லி பேசிஸ். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மணிக்கணக்கு இல்லைன்னா டெய்லி பேசிஸ் அன்றாட நாட்கணக்கில் அவங்களுக்கு உண்டான ஊதியத்தை கொடுக்குறாங்க. இந்த பணியாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தகுதியெலாம் இருக்காது, அன்ஸ்கில்ட் எம்ப்ளாயி, இந்த மாதிரி பெருக்கிற வேலை, தண்ணி அடிக்கிற வேலை, கேன்டீனில் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பணிக்கு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அன்ஸ்கில்ட் எம்ப்ளாயி டெம்பரரி அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அது ரிவியூவல் ஃபார்ம், போட்டி நிறுவனங்கள். ஒரு கம்பெனிக்கு போட்டியாக இன்னொரு கம்பெனி இருக்கும், அந்த கம்பெனியில் நல்ல வேலை செய்யக்கூடிய பணியாளர்களை மற்ற கம்பெனி என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அதிகமாக சம்பளம் தரேன், அதிகமான சில பெனிஃபிட்டு கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி அவங்கள அவங்களுடைய கம்பெனிக்கு இழுப்பாங்க. அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, ரிவியூவல் ஃபார்ம். அதை என்னென்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா போச்சிங், போச்சிங்னா பணியாளர் வேட்டைன்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் ஆல்சோ கால்டு போச்சிங் வேர் தி எஃபிஷியன்ட் எம்ப்ளாயி ஆஃப் ரிவியூவல் கம்பெனிஸ் ஆர் ட்ரான் டு தி ஆர்கனைசேஷன் பை ஹையர் பே ஆர் பெனிஃபிட். ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ்மேன், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல் எக்ஸட்ரா. ஒரு போட்டி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய திறமையான ஒரு பணியாளரை அவங்களுடைய கம்பெனிக்கு கவர்ந்து இருக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஹையர் பே, அதிகமான சம்பளம் இல்லை நன்மைகளை கொடுத்து அவங்க இழுத்துட்டு வருவாங்க. அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, போச்சிங். போச்சிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பணியாளர் வேட்டை. எந்த மாதிரி பணியாளர்கள் இந்த மாதிரி வேட்டையாடுறாங்க பார்த்தீங்கன்னா, சேல்ஸ்மேன்,
அடுத்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அடுத்தது மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல், இந்த மாதிரி பணியாளர்களை தான் அவங்க கவர்ந்திருக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இ ரெக்யூப்மெண்ட். தி ஆர்கனைசேஷன் விச் கேரி அவுட் ரெக்யூப்மெண்ட் ஆன்லைன் மெத்தட் இஸ் சைட் டு ஃபாலோ இ ரெக்யூப்மெண்ட். தி அட்வான்ஸ்மெண்ட் இன் டெக்னாலஜி அண்ட் கம்யூனிகேஷன் ஹேஸ் மேட் இன் பாசிபிள் டு ரீச் அவுட் ப்ராஸ்பெக்டிவ் அப்ளிகேன்ட் குளோபலி ஆன்லைன். இட் ஹேஸ் பிகேம் இன்எவிட்டபிள் எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெக்யூப்மெண்ட். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தொழில்நுட்பம் தகவல் துறையெல்லாம் பார்த்திங்கன்னா ஏற்பட்ட ஒரு முன்னேற்றம். த அட்வான்ஸ் இன் டெக்னாலஜி அண்ட் கம்யூனிகேஷன், இந்த தொழில்நுட்பம் மற்றும் தகவல் துறையில் ஏற்பட்ட முன்னேற்றத்தின் மூலமா பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமா தகுதியான நபர்களை உலக அளவில் இருக்கக்கூடிய தகுதியான நபர்களை மின்னணு மூலமாக அவங்க பார்த்திங்கன்னா ஒரு நிறுவனத்திற்கு தேவையான தகுதியான நபர்களை உலக அளவில் இருக்கக்கூடிய நபர்களை தகுதியான நபர்களை ஒரு நிறுவனம் இணையதளத்தின் மூலமாக தேர்ந்தெடுக்கிறது. இதை தான் நான் சொல்கிறாங்க இ ரெக்யூப்மெண்ட். இட் ஹேஸ் பிகேம் இன்எவிட்டபிள் எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெக்யூப்மெண்ட். இது பார்த்திங்கன்னா ஒரு தவிர்க்க முடியாத ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸாக இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்டர்னல் சோர்ஸில் டைரக்ட் நேரடி வளங்களை பற்றி பார்த்துருப்போம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட், விளம்பரம் செய்யலாம், அன்சோசிலிட்டட் அப்ளிகன், அன்சோலிசிட்டட் அப்ளிகன், கோரப்படாத விண்ணப்பதாரர்கள், அடுத்தது வாக்கிங் நேர்முக தேர்வு, அடுத்தது கேம்பஸ் ரெக்யூப்மெண்ட் வளாக தேர்வு, அடுத்து ரெக்யூப்மெண்ட் அட் ஃபேக்ட்ரி கேட், தொழிற்சாலை வாயில் ஆட்சேர்ப்பு, அடுத்தது ரிவியூவல் ஃபார்ம் போட்டி நிறுவனங்கள், அடுத்தது இ ரெக்யூப்மெண்ட் இணைய வழி ஆட்சேர்ப்பு, அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்டர்னல் சோர்ஸில் இன்டைரக்ட் பற்றி பார்க்கலாம். ஓகே, டுவெல்த் ஏத்ரி ஸ்டூடெண்ட், ஒவ்வொரு வீடியோவும் கவனமாக பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்டைரக்ட் சோர்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.